வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அற்புத பலன்களை அளிக்கும் கருட பஞ்சமி விரதம். பெருமாளின் வாகனமான கருடனுக்கு இது உகந்த விரதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி அன்று கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது. கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் சகல சௌபாக்கியத்தையும் நமக்கு வழங்கும் என்பது ஐதீகம். இந்த நாளின் சிறப்பு பற்றியும் வழிபாடு பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நோய் தீர்க்கும் நாகதோஷம் போக்கும் பெண்களுக்கு உகந்த கருட பஞ்சமி விரதம். கருட பஞ்சமி விரதத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் கருட பஞ்சமியின் புராண கதையை பார்த்து விடுவோம். ஏழு அண்ணன்களுக்கு ஒரு தங்கை இருந்தாள். அவர்கள் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்தி வந்தனர். ஒரு நாள் தன் அண்ணன்களுக்கு உணவு கொண்டு சென்றாள் தங்கை. அப்போது வானில் கருடன் ஒன்று நாகத்தை வாயில் கவ்விக்கொண்டு சென்றது. அப்போது நாகம் கக்கிய விஷம் தங்கை கொண்டு சென்ற உணவில் விழுந்தது. இதை அறியாத தங்கை அண்ணன்களுக்கு உணவை பரிமாற அதை உண்ட அண்ணன் ஏழு பேரும் இறந்து விட்டனர். இறந்து போன அண்ணன்களை கண்ட தங்கை அழுது புரண்டு செய்வது அறியாது, தவறு எங்கே நடந்தது என்று அறியாது, தன் அண்ணன்களை காப்பாற்ற இறைவனிடம் வேண்டினாள். அப்போது அங்கே சிவனும் பார்வதியும் தோன்றி நடந்ததை கேட்க தங்கையும் நடந்ததை கூறினாள். அதற்கு சிவபெருமான், இன்று கருட பஞ்சமி, நீ பூஜை செய்வதை மறந்துவிட்டாய், அதுதான் உன் துன்பத்திற்கு காரணம் என்று கூறினார். உடனே நாகருக்கு பூஜை செய்து கங்கண கயிற்றில் ஏழு முடிச்சிட்டு நாகர் இருக்கும் புற்று மண் எடுத்து அச்சதை சேர்த்து இறந்து கிடக்கும் உன் அண்ணன்கள் முதுகில் வை என்றார். சிவன் சொன்னது போலவே தங்கையும் செய்தாள். அண்ணன்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுந்தனர். இதை உணர்த்தும் வகையில் கருட பஞ்சமி அனைவராலும் கொண்டாடப்படுகின்றது. பெண்கள் தன் உடன் பிறந்தவர்கள் முதுகில் அச்சதை இட்டு அவர்கள் தரும் சீரை பெற்றுக் கொள்வது இன்றும் நம் வழக்கில் உள்ளது. கருட பஞ்சமி விரதமுறை. அதிகாலை எழுந்து நீராடி தூய்மையான இடத்தில் கோலமிட்டு அதன்மேல் பலகை வைத்து வாழை இலை விரித்து பச்சரிசி பரப்பி அதன்மேல் பாம்பின் வடிவம் கொண்ட சிலையை வைத்து மஞ்சளால் செய்த கௌரி தேவியின் வடிவத்தை வைத்து அலங்காரம் செய்து பூஜை செய்ய வேண்டும். இப்படி பூஜை செய்தால் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும், சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். நாகதோஷம் இருப்பவர்கள் இந்த விரதம் இருந்தால் நாகதோஷம் நீங்கி சுபிக்ஷமான வாழ்வை பெறுவார்கள், புத்திர பாக்கியமும் உண்டாகும். கருடன் காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத். கருட பஞ்சமி அன்று கருட காயத்ரி மந்திரத்தை நாம் கூறுவதன் மூலம் அளப்பரிய நன்மைகள் நம் குடும்பத்தை வந்து சேரும், நம் வாழ்வும் மேன்மையடையும். ஆகவே கருட பஞ்சமி அன்று கருட காயத்ரி மந்திரத்தை கூறி வாழ்வில் உன்னத நிலையை அடைவோம். கருட பஞ்சமி அன்று கருட சரித்திரம் படித்தால் அமிர்தம் போல வாழ்வும் தீர்க்க ஆயுளும் நமக்கு கிடைக்கும். இந்த விரதம் மேற்கொள்பவர்களுக்கு விஷஜுரம் குணமாகும். இந்த விரதத்தை மேற்கொண்டு குடும்பத்தில் சகல சௌபாக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று வளமாக வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.